Hi everyone, welcome to my channel and welcome to R2S Kitchen. இன்னைக்கு வரட்டு இருமல் நெஞ்சு சளி இதெல்லாம் சரியாகிறதுக்கான ஒரு கஷாயத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கஷாயத்துக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிடலாம். துளசி, கற்பூரவள்ளி, வெற்றிலை இந்த மூணையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வெத்தலையில் இருக்கிற காம்பை கிள்ளிட்டு அதை பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கற்பூரவள்ளி இலையையும் துளசி இலையையும் நீங்கள் இதே மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. வெத்தலை, கற்பூரவள்ளி, துளசி எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்து வச்சாச்சு. நாலு ஸ்பூன் மிளகை இதில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பாதியாக இடித்து எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி இந்த சைஸில் ஒரு துண்டு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் இதே மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த 3 இலையுமே இதில் இப்போ சேர்த்துடலாம். இது கூட இடித்து வச்ச மிளகை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சீரகம் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா நாம் இடித்து வச்சுருந்த இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் கலக்கி விடக்கூடாது, அதுவாக தான் கொதித்து வரணும். இது 4 பேருக்கு தேவையான கஷாயத்துக்கான அளவை தான் நான் சொல்லியிருக்கேன். 5 கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. அப்போ தான் அது நல்லா கொதித்து வத்தி வரும்போது 4 கப்பு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். தண்ணியும் கொஞ்சம் நல்லா வத்தி வந்திருக்கும். திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நாம் ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கஷாயத்தை நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறமா தான் குடிக்கணும். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே இந்த கஷாயத்தை குடிச்சிடணும். தொடர்ந்து 3 நாளைக்கு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தால் உங்களுக்கு வரட்டு இருமல், நெஞ்சு சளி எல்லாமே க்யூர் ஆகிடும். காலையில் குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழித்து இந்த கஷாயத்தை குடிக்கலாம். தேவைனா உங்களுக்கு இது கூட பனக்கற்கண்டு சேர்த்துக்கலாம். ஆனால் பனக்கற்கண்டு எதுவுமே சேர்க்காமல் குடிச்சிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பெப்பர் காரம் உங்களுக்கு தொண்டையில் படும்போது தான் வரட்டு இருமலும் நெஞ்சு சளியும் சீக்கிரமாக குணமாகும். இப்போ இதில் 1/2 எலுமிச்சைப்பழம் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் லெமனை சேர்க்கணும். கஷாயம் கொதிக்கும் போதே நீங்கள் லெமனை சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சமாக சூடாக இருக்கும் போதே குடிச்சிருங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.